என்னை பின்பற்றுங்கள் என்று ஜீசஸ் கூறுகின்றார். நீங்கள் அந்த அறிக்கையை மறுக்கின்றீர்கள். இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று ஓஷோவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருடைய பதில் இதோ. என்னை பின்பற்றுங்கள் என்று ஜீசஸ் கூறுவது உண்மைதான். ஆனால் அவர் மட்டுமல்ல, கீதையின் நாயகனான கண்ணனும் கௌதம புத்தரும் கூட இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அது மனித குலத்தின் சிதைவிற்ற மனோநிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்ட குருமார்களின் தந்திர அறிக்கை. நான் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒருபோதும் வலியுறுத்த மாட்டேன். இதுபோன்ற மா மனிதர்களின் அறிக்கைகள் மனித குலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக நின்று அதை முடமாக்கிவிட்டன. மனிதர்களின் சில தேவைகளை இந்த மா மனிதர்கள் தீர்த்து வைத்திருக்கலாம், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. மக்கள் அனைவரும் தனக்கு என்று தனிப்பட்ட ஒரு வழியை தேர்வு செய்து தனி வழியில் பயணிக்க துணிவில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒளிகாட்டி வழிநடத்தி செல்ல யாரோ சிலர் எப்போதும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் அறியாமையின் காரணமாக ஓர் உண்மை புரியாமல் போகிறது. எப்போதும் யாரோ ஒரு சிலரால் வழிநடத்தி செல்லப்பட்டால் தன் சொந்த வழிமுறையில் செல்லாமல் பிறர் காட்டும் பாதையில் தொடர்ந்து நடந்தால் உங்களிடம் இருக்கின்ற விழிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தன் சொந்த ஒளியை இழந்து மங்கிவிடும். தற்போது நீங்கள் இந்த உலகை ஜீசஸின் கண்ணோடு அல்லது முகமது நபி அவர்களுடைய பார்வையிலோ காண்கிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய இயல்பான இயற்கையான விழிகள் இரண்டும் தேவையில்லை. இரவல் கண்கொண்டு இந்த உலகை நோக்க இயலுமாயின் உங்களுடைய இயல்பான கண்கள் கூட இடையூறாக தோன்றும். உங்களின் மதிப்புமிக்க குருமார்கள் தலைவர்கள் உங்களின் விழிகளை அடகு வைத்துவிட்டு அவர்களின் விழிகள் மூலம் பார்ப்பதையே விரும்புகிறார்கள். உங்களுடைய கால்களை அடமானம் வைத்துவிட்டு அவர்களுடைய கால்களை பயன்படுத்த வலியுறுத்துகிறார்கள். உங்களின் மீது உறுதிப்பாடு கொள்வதை விட அவர்களிடம் நம்பிக்கை வைக்கவே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நான் இதை ஒரு பெருங்குற்றமாகவே கருதுகிறேன். இது உங்கள் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடல்ல. இது உங்களின் உயிரோட்டத்தை முடமாக்கி உங்களுடைய அழிவுக்கு வழிகோலும். உலகம் முழுவதும் இதுபோன்ற ஆன்மீகவாதிகளால் மக்கள் அல்லல் படுகிறார்கள். என் அருகில் வாருங்கள், என்னை அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றே உங்களை நான் அழைக்கின்றேன். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் உங்களை வலியுறுத்த எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் யார் உங்களை கட்டாயப்படுத்த? உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்தவர்களே. அவர்களுக்கென்று தனித்த இயல்பும் சிறப்பும் உண்டு. நீங்கள் யாரையினும் பின்பற்ற தொடங்கினால் உங்களுடைய தனித்துவம் மறைந்து போகும். நீங்கள் ஒரு போலி மனிதராகவே இருப்பீர்கள். நீங்கள் நீங்களாக இருக்க இயலாமல் போய்விடும். நீங்கள் நீங்களாகவும் இல்லாமல் மற்றவரைப் போல முற்றிலும் மாறவும் முடியாமல் பிளவுபட்ட மனிதராக அவதிப்படுவீர்கள்.